7.3 ல என்னெல்லாம் இம்பார்ட்டன்ட் சம்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு ஃபஸ்ட்டு சம்னால் ஃபஸ்ட் சம் கிடையாது, தீஸ் ஆர் த சம்ஸ் ஐ டிஸ்கஸ்ட், காஸ் 2x இன்ட்டு காஸ் 4x இன்ட்டு காஸ் 6x இன்ட்டு டிஎக்ஸ். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம். ஃபஸ்ட்டு ரீஅரேஞ்ச் பண்ணிக்கோ, காஸ் 2x இன்ட்டு காஸ் 6x இன்ட்டு காஸ் 4x இன்ட்டு டிஎக்ஸ்னு போட்டுக்கோ. மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை 2, 2 காஸ் ஏ காஸ் பி வில் கம் இன் காஸ் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் காஸ் ஏ மைனஸ் பி இன்ட்டு காஸ் 4x இருக்கும். இப்போ இந்த காஸ் 4x டிஎக்ஸ் உள்ளே கொண்டு வந்துரு. ஸோ இங்கே இன்டகிரேஷன் சிம்பிள் இருக்குது. ஸோ காஸ் 8x இன்ட்டு காஸ் 4x ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் 4x இருக்கும். இதில் இன்டகிரேட் பண்ணணும். இந்த 1/2 காமன் மொத்தத்துக்கும். இதில் அகெயின் யூ ஹேவ் டு மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை 2. ஸோ யூ கெட் 1/2 இன்ட்டு, இதுவே இன்டகிரேஷன் ஆஃப் காஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் காஸ் ஆஃப் ஏ மைனஸ் பி அப்படின்னு ஆகிடும். ஓகே, 2 காஸ் ஏ காஸ் பி. இது வந்து இன்டகிரேஷன் ஆஃப் 1 ப்ளஸ் காஸ் டபுள் த ஆங்கிள் பை 2 மாறிடும். ஸோ இதை நீ இன்டகிரேட் பண்ணுறேன்னா 1/2 இஸ் எனிவே காமன் ஃபார் எவ்ரி திங். திஸ் வில் பிகம் சைன் 12x பை 12, ஸோ 24 ப்ளஸ் காஸ் 4x இஸ் சைன் 4x பை 4, ஸோ 8 ப்ளஸ் இங்கே ஒரு டிஎக்ஸ், எல்லா இடத்துலையும் டிஎக்ஸ் போட்டுக்கணும். இப்போ 1/2னா ப்ளஸ் எக்ஸ் பை 2 ப்ளஸ் காஸ் 8x சைன் 8x பை 8, ஸோ இட் பிகம் 16 த திங். ஏன்னா இந்த 1/2 இஸ் காமன் ஒன்லி ஃபார் திஸ், ஸோ யூ டோன்ட் ஹேவ் டு வரி. நவ் இந்த 2 கொண்டு வந்து ப்ளஸ் சீன் போட்டலாம். இது லைக் டேர்ம்ஸ் இருந்தால் யூ ஹேவ் டு சால்வ். ஓகே, ஸோ திஸ் இஸ் த வே யூ ஹேவ் டு சால்வ் திஸ் சம். இது மாதிரியே தெர் ஆர் சம் சச் அஸ் மெனி சம்ஸ் தேர் அந்த எக்ஸசைஸ் 7.3ல. விதவுட் யூ ஜஸ்ட் ஹேவ் டு மேக் ஷூர் யூ ப்ராக்டிஸிங் ஆல் திஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து யூ ஹாவ் அ சம் விச் இஸ் காஸ் எக்ஸ் பை 1 ப்ளஸ் காஸ் எக்ஸ். இது கேட்டிருந்தேன், இது வந்து ரொம்ப ஈஸி. 1 ப்ளஸ் காஸ் எக்ஸை பார்த்தோன்னே 2 காஸ் ஸ்கொயர் எக்ஸ் பை 2 எழுதிடலாம். மேலே இருக்கிற காஸ் எக்ஸ் பார்த்தோன்னே 2 காஸ் ஸ்கொயர் எக்ஸ் பை 2 மைனஸ் 1 போட்டுட்டேன்னா, இப்போ ஸ்பிளிட் பண்ணினா 1 டிஎக்ஸ் மைனஸ் 1/2 இன்ட்டு சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் பை 2 இன்ட்டு டிஎக்ஸ்னு வரும். ஸோ இது வந்து எக்ஸு மைனஸ் இது 1/2 இன்ட்டு டேன் எக்ஸ் பை 2 பை 1/2 போது கேன்சல் ஆகி ப்ளஸ் சி. ரொம்ப ரொம்ப ஈஸி. இது வந்து இன்வெர்ஸ் ட்ரிகோனோமெட்ரி காஸ் எக்ஸோட ஃபார்முலா, காஸ் தீட்டா ஃபார்முலா தெரிஞ்சால் பண்ணிடலாம். அப்புறம் சைன் காஸ் டு த பவர் 4 2x ஒரு சம். இது கேட்டே நிறைய பேர் சொன்னீங்க, பட் மறந்துடாதீங்க. காஸ் ஸ்கொயர் 2x தி ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு டிஎக்ஸ்னு எழுதிக்கணும். காஸ் ஸ்கொயர் வந்தாலே 1 ப்ளஸ் காஸ் டபுள் த ஆங்கிள் பை 2 தி ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கணும். 1/4 வெளியே விட்டால் 1 ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் 4x ப்ளஸ் 2 காஸ் 4x டிஎக்ஸ்னு எழுதிக்கணும். அதுக்கப்புறம் ஒரு ஒரு பார்ட்டாக நீ இன்டகிரேட் பண்ணும்போது 1 டிஎக்ஸ் ஆகிடும், இது காஸ் ஸ்கொயர் 4x டிஎக்ஸ் ஆகிடும். எக்ஸாமில் 2 இன்ட்டு காஸ் 4x டிஎக்ஸ்னு ஆகிடும். ஒழுங்காக போட்டுக்கணும். 1/4 இஸ் காமன். ஸோ 1/4 வெளியெடுத்தால் இது எக்ஸு. இதை இன்டகிரேட் பண்ணுறதுக்கு யூ ஹேவ் டு ரைட் அ ஸ்டெப், 1 ப்ளஸ் காஸ் டபுள் த ஆங்கிள் விச் இஸ் 8x பை 2 ப்ளஸ் 2 இன்ட்டு காஸ் 4x இன்டகிரேட் சைன் 4x பை 4. இது இது கேன்சல் ஆகிடும். ஸோ இந்த இடத்த இன்டகிரேட் பண்ண திருப்பியும் 1/4 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் இது எக்ஸ் பை, இங்கே டிஎக்ஸ்னு இருக்கும், எக்ஸ் பை 2 ப்ளஸ் காஸ் 8x இன்டகிரேட்னா சைன் 8x பை 8, ஸோ 16 ப்ளஸ் சைன் 4x பை 2 ப்ளஸ் சி அப்படி ஆகும். இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சம். ஓகே, இந்த மாதிரி வேறு கான்செப்ட்ஸ் வந்தாலும் இதே வெரைட்டியில் வேறு சம்ஸ் வந்தால் நான் ஒன்று ஒன்றா பண்ணிட்டுருக்க முடியாது. ஸோ யூ ஷுட் டூ. நெக்ஸ்ட் வந்து கார்த்திக் இந்த கொஸ்டின் கேட்டேன், சைன் ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் 1 ப்ளஸ் காஸ் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் விச் இஸ் 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸ் இன்ட்டு 1 ப்ளஸ் காஸ் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி எதுனா இல் பி ரிமைனிங் வில் வித் 1 மைனஸ் காஸ் எக்ஸ் டிஎக்ஸ் விச் இஸ் எக்ஸ் மைனஸ் சைன் எக்ஸ் ப்ளஸ் சின். ஓகே, தட் ஈஸி வாஸ் இஸ் சம். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து இந்த சம் கேட்டேன், காஸ் 2x மைனஸ் காஸ் 2 அல்ஃபா. இது ஆகாஷ் ஆன்சர் பண்ண, காஸ் எக்ஸ் மைனஸ் காஸ் அல்ஃபா இன்ட்டு டிஎக்ஸ் 2 காஸ் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் 1 மைனஸ் 2 காஸ் ஸ்கொயர் அல்ஃபா ப்ளஸ் 1 டைரெக்டாக சொல்லிட்டான் ஆகாஷ், காஸ் எக்ஸ் மைனஸ் காஸ் அல்ஃபா. ஸோ மைனஸ் அண்ட் ப்ளஸ் கேட் கேன்சல், 2 காமன் எடுத்தால் காஸ் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் காஸ் ஸ்கொயர் அல்ஃபா பை காஸ் எக்ஸ் மைனஸ் காஸ் அல்ஃபா ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி எழுதினா ஏ மைனஸ் பி கெட் கேன்சல், காஸ் எக்ஸ் ப்ளஸ் காஸ் அல்ஃபா டிஎக்ஸ். இதில் மறக்கக்கூடாது விஷ்வேஷ், காஸ் ஆல்ஃபா இன்டகிரேட் பண்ணால் கான்ஸ்டன்ஸ் அது. ஸோ 2 வெளியெடுத்தால் காஸ் எக்ஸோட இன்டகிரேஷன் இஸ் சைன் எக்ஸ், 2 வந்து காமன் எல்லாத்துக்குமே. ஓகே, ப்ளஸ் காஸ் ஆல்ஃபா இன்டகிரேட் பண்ணால் காஸ் ஆல்ஃபா வெளியெடுத்து 1 டிஎக்ஸ் விச் இஸ் எக்ஸ்னு எழுதி ப்ளஸ் சீன் போடணும். அது ஒன்று மறந்துட்டு அன்றைக்கி, அப்புறம் இம்ப்ரூவ் ஆயிருக்கு, பட் ஐம் ஷே ஐம் சேயிங் இட். ஓகே, அது மாதிரி டான் டு த பவர் 4x டிஎக்ஸ்னால் என்ன பண்ணுறது, டான் டு த பவர் 4x டிஎக்ஸ்னால் என்ன பண்ணுறது, டான் ஸ்கொயர் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் சீக்கன் ஸ்கொயர் அதெல்லாம் வேணாம். என்ன பண்ணலாம், பேசாமல் சைன் டு த பவர் 4x பை காஸ் த பவர் 4x எழுதலாமா? வேண்டாம், டான் ஸ்கொயர் எக்ஸ் இன்ட்டு டான் ஸ்கொயர் எக்ஸ்னு எழுதலாம். டான் ஸ்கொயர் எக்ஸ் இன்ட்டு டான் ஸ்கொயர் எக்ஸ் டிஎக்ஸ்னு எழுதலாம். ஒரு டான் ஸ்கொயர் எக்ஸை சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் 1 எழுதலாம், சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் 1 எழுதலாம். அப்புறம் இதை உள்ளே கொண்டு வரலாம். ஸோ இன்டகிரேஷன் ஆஃப் டான் ஸ்கொயர் எக்ஸ் இன்ட்டு ஃபிஷிங் மாதிரியே எடுத்துப்பாரு,
மைனஸ் டான் ஸ்கொயர் எக்ஸ் டிஎக்ஸை, இதில் டி வச்சா இது டிடி வந்துடுது. ஸோ இன்டகிரேஷன் ஆஃப் டி ஸ்கொயர் இன்ட்டு டிடி மைனஸ் இன்டகிரேஷன் ஆஃப் டான் ஸ்கொயர் எக்ஸ் டிஎக்ஸை, இது தனி சமமாக பண்ணிக்கலாம். திஸ் இட் செல்ஃப் டி கியூப் பை த்ரீ பை வாட் இஸ் டி, உனக்கு தெரியும் டான் எக்ஸை தான் டீனு வச்சுருக்கேன், டான் எக்ஸை டீனு வச்சுருக்கேன், சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் டிஎக்ஸ் தான் டிடி ஆச்சு. ஸோ இங்கே என்ன பண்ண போகிறேன், இன்டகிரேஷன் ஆஃப் சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் ஒன் அப்படின்னு எழுதிட்டு தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும், விச் இஸ் டிஎக்ஸ் மைனஸ், இதுவே டான் எக்ஸ் மைனஸ் எக்ஸ்னால் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் சி, டீக்கு வந்து டான் கியூப் எக்ஸ் பை த்ரீ மைனஸ் டான் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் சி. அப்படியா இந்த சம் முடிக்கணும். இவ்வளோ சீக்கிரம் எடுத்து ஒரு பேப்பரும் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகே, இதுக்கப்புறம் என்ன இம்பார்ட்டன்ஸ் சம் சொல்லி கொடுத்தேன் அப்படின்னாக்கா, அந்த லெசனில் இந்த சம் அகெயின் ஃபிஷிங், ஒன் பை சைன் எக்ஸ் இன்ட்டு காஸ் கியூப் எக்ஸ்னு இருக்கும். கியூபை பார்த்தோன்னே இங்கே காஸ் எக்ஸ் ஆக்கிடலாம், இங்கே காஸ் த பவர் ஃபோர் ஆக்கிடலாம், அப்புறம் காஸ் த பவர் இது வந்து டான் ஆகிடும் கீழே, இது சீக்கண்ட் த பவர் ஃபோர் எக்ஸ் ஆகிடும் டிஎக்ஸ்னு, இதை வந்து ரெண்டாக பிரிக்கலாம், சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் இன்ட்டு சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் டிஎக்ஸ், ஏன்னா உனக்கு சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் டிஎக்ஸ் தான் டிடி ஆகணும். அப்போ இதை வந்து ஒன் ப்ளஸ் டான் ஸ்கொயர் எக்ஸ்னு எழுதிக்கலாம் பை டான் எக்ஸ் இன்ட்டு சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ்னு எழுதும்போது இது வந்து ஒன் ப்ளஸ் டி ஸ்கொயர் பை டி இன்ட்டு டிடின்னு ஆகிடும். இதை பிரித்தா ஒன் பை டி ப்ளஸ் இன்டகிரேஷன் ஆஃப் டி இன்ட்டு டிடி, இங்கே டிடி போட்டுக்கோ, லாக் டி ப்ளஸ் டி ஸ்கொயர் பை டூ. செம்ம ஃபாஸ்ட்டாக பண்ணியிருக்கேன், ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் யாராவது கரெக்ட் பண்ணுங்கோ. லாக் டி விச் இஸ் லாக் ஆஃப் இது என்ன, டி டான் எக்ஸ் ப்ளஸ் டான் ஸ்கொயர் எக்ஸ் பை டூ ப்ளஸ் சி, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த ஸ்பீடில் பண்ணும்போது ஒரு ரெண்டு எக்ஸசைஸ் ப்ராக்டிஸ் பண்ணால் காத்தால எத்தனை நேரம் ஆகும், ஃபைவ் மினிட்ஸ் கூட ஆகாது, ஓகே அட்லீஸ்ட் ஹாஃப் அன் ஹவர் கூட ஆகாது. ஓகே, எல்லாருமே திருப்பி ரிப்பீட்டடாக எப்போ பார்த்தாலும் என்கிட்ட கேட்குற சம் எக்ஸ் மைனஸ் ஏ இன்ட்டு காஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் பி இன்ட்டு டிஎக்ஸ். இதை பொறுத்த வரைக்கும் மைனஸ் ஏ ப்ளஸ் பி ஆட் எக்ஸ் சப்ட்ராக்ட் எக்ஸ் எக்ஸ் மைனஸ் ஏ மைனஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் பி. ஸோ மைனஸ் ஏ ப்ளஸ் பி விச் இஸ் பி மைனஸ் ஏ இஸ் அ சேம் ஆஸ் திஸ் பை மேனிப்புலேஷன். ஸோ மல்டிப்ளைங் டிவைடிங் பை சைன் பி மைனஸ் ஏ பை சைன் பி மைனஸ் ஏ அண்ட் ரைட்டிங் த நியூமரேட்டர் சைன் பி மைனஸ் ஏ ஆஸ் அ மேனிப்புலேட்டட் வேல்யூ ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஏ மைனஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் பி பை காஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஏ இன்ட்டு காஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் பி இன்ட்டு டிஎக்ஸ்னு போட்டால் சைன் ஏ மைனஸ் பி இஸ் சைன் ஏ காஸ் பி மைனஸ் காஸ் ஏ சைன் பி பை இண்டிவிஜுவலாக டினாமினேட்டர் எழுதுற காஸ் எக்ஸ் மைனஸ் ஏ இன்ட்டு காஸ் எக்ஸ் மைனஸ் பி பை காஸ் எக்ஸ் மைனஸ் ஏ எக்ஸ் மைனஸ் ஏ இன்ட்டு காஸ் எக்ஸ் மைனஸ் பின்னு இண்டிவிஜுவலாக டினாமினேட்டர் எழுதினா திஸ் இந்த ஸ்கிட் கேன்சல்ட் திஸ் இந்த ஸ்கிட் கேன்சல் இப்போ டேன் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஏ மைனஸ் டேன் ஆஃப் எக்ஸ் மைனஸ் பி இன்ட்டு டிஎக்ஸ் போட்டுக்கோ, இங்கே டிஎக்ஸ் போட்டுக்கோ மறந்துடாத, இது மைனஸ் லாக் ஆஃப் காஸ் எக்ஸ் காஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஏ ப்ளஸ் லாக் ஆஃப் காஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் பின் ஆகும், ஏன்னா டேன் வந்து மைனஸ் லாக் ஆஃப் காஸ் எக்ஸ் மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ். ஸோ லாக் ஆஃப் காஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் பி பை காஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஏ, ஏன்னா லாக் ஆஃப் த மேக் டிவிஷன் சப்ட்ராக்ஷன் பிகம் டிவிஷன் ஸோ ப்ளஸ் சி. ஸோ இந்த சம் சொல்லி கொடுத்தேன். இதுக்கப்புறம் என்னோட சம் கேட்டேன். இதெல்லாம் வந்து கிளாஸில் கேட்ட க்வெஸ்சன்ஸ், ஓகே மறக்கக்கூடாது யாருமே. ஸோ ஈட்டு த பார் எக்ஸ் இன்ட்டு ஈட்டு த பார் எக்ஸ் இன்ட்டு ஒன் ப்ளஸ் எக்ஸ் பை காஸ் ஸ்கொயர் ஆஃப் ஈடுத்த பார் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ். இந்த சம் கேட்டேன்னா சந்தேகமாக இருக்கு. இது மாதிரி காஸ் ஸ்கொயர் ஆஃப் இந்த ரெண்டு பேர் வந்தாலே ஈடுத்த பார் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஏடின்னு வச்சு போய் யூ அண்ட் வியா டிஃப்ரென்ஷியேட் பண்ணேன். ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு ஈடுத்த பார் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டிடி. இப்போ ஈடுத்த பார் எக்ஸ் காமன் எடுத்தால் ஒன் ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு ஈடுத்த பார் எக்ஸ் டி பார்த்தியா, மேலே இருக்கிறது அப்படியே டிடி ஆகிடுச்சு டிஎக்ஸ் டிடி பை காஸ் டீன் ஆகிடுது காஸ் ஸ்கொயர் டீன் ஆகிடுது விச் இஸ் சீக்கன் ஸ்கொயர் டி விச் இஸ் டேன் டி விச் இஸ் டேன் ஆஃப் ஈடுத்த பார் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் சி. ஸோ சச் அன் ஈஸி சம் பட் இட் ஷுட் ஸ்ட்ரைக் யூ ஹவு டு டூ இட். ஓகே, தீஸ் ஆர் தி இம்பார்ட்டன்ட் சம்ஸ், அதர் சம்ஸ் பட் பேசிக்கலி இதை மாத்திரமாவது உங்களுக்கு தெரியணும். ஈச் ஒன்ல ஒரு ஃபார்மேட் எடுத்திருக்கேன். இப்போ திஸ் கம்ப்ளீட்ஸ் த செகண்ட் எக்ஸசைஸில் வாட்டல் இஸ் செகண்ட் எக்ஸசைஸ் ஐ திங்க் தேர்ட் எக்ஸசைஸில் வாட்டல் இஸ் இம்பார்ட்டன்ட் ஐவ் டன். ஓகே.